வணக்கம்ப்பா, மகாநாட்டி சேர்ந்து பேசுகிறேன். இங்கே சிட்டி நாட்டில் வந்து கொஞ்சம் பார்த்துற கொஞ்சம் இருப்பா, வீடியோக்கு போய் பார்த்துக்கலாம்ப்பா. இப்போ நம்ம முத பார்க்க போகிறது குத்து விளக்குப்பா. இது வந்து செட்டி நாடோடைய குத்து விளக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து மர டைப்பு. இந்த இருக்கிறதை இதை திரிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணும், எவ்வளோ தூரம் வேணுமோ இப்படி லாக் பண்ணிவிட்டு இப்படி திரிக்கிட்டோம்னா நின்றுக்கிறோம்ப்பா. அப்புறம் கிழக்கு முகம் வேணுமா இப்படி திரிக்கலாம். இந்த மாதிரி இப்படி நம்ம அந்த விளக்கை வந்து எரியறதுக்கு இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்படி சுற்றி விட்டுக்கலாம். இங்கே வேணுமா இங்கே வச்சுக்கலாம், இப்படி திரி விட்டுக்கலாம். இங்கே வேணுமா இங்கே வச்சுக்கலாம். நடுவில் வேணுமா இங்கே வச்சுக்கலாம். கீழே நம்மளுக்கு வேணுமா இங்கே வச்சு இங்கே இது பண்ணிக்கலாம். இந்த இதை மட்டும் இப்படி தூக்கி, இது மட்டும் இப்படி போய் போய் வரும். லாக் போட்டோம்னா அது நின்றுக்கிறோம். அப்புறம் என்ன செஞ்சோம்னா, இதை இந்த கையில் கீழே இப்படி பிடிச்சிக்கிறணும். இந்த பார்த்திங்கன்னா லாக்கை இப்படி பிடிச்சிக்கிறணும், இல்லாட்டி சட்டுன்னு கீழே ஒன்று வந்துடும். அதனால் இப்படி பிடிச்சி இப்படி லாக் பண்ணணும்ப்பா. அப்புறம் என்ன செய்யணும்னா, இது தனித்தனியாக நம்ம கழட்டிக்கிறோம். இந்த இதை தனியாக கழட்டிக்கிறோம். எவ்வளோ மரம் பார்த்தீங்களா, இது தனியாக வந்து கழட்டி வச்சுக்கிட்டாச்சு. இதை இப்படி எடுத்துக்கிடலாம். இந்த லாக்கை இப்படி எடுத்துக்கலாம். இது இப்படி எடுத்துக்கலாம். இந்த கம்பி இருக்கு பார்த்தீங்களா, இதையும் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த டைப்பா. எவ்வளோ வெய்ய மரம்னு பார்த்தீங்களா, நாங்கள் செட்டிநாட்டில் ஊராமே 1 இன்ச் 1 இன்ச் மரம் கொடுத்துருக்காங்க. நல்ல வெயிட்டாக இருக்குது. ஒரு விளக்கு வந்து 4 கிலோ இருக்குப்பா. பழைய காலத்து விளக்கு இது. குறைஞ்சது 100 வருஷம், 120 வருஷத்துக்கு மேலாகும். இந்த விளக்கு இப்போ வரமாட்டேங்குதுப்பா, கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரே ஜோடியான விளக்கு கிடைக்காது. இந்த தனித்தனியாக தனித்தனியாகவே கழட்டிக்கலாம். ஜெச்சாச்சு இப்படி கழிச்சு அதுக்கிட்ட இதை மாட்டிக்கலாம். இது வருங்களேன், அதாவது இது ஒரே மாதிரி கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட 3 அடி இருக்குப்பா. ஏற்றி விட்டுட்டு இந்த லாக் இப்படி மாட்டிட்டு இப்படி இதை பிடிச்சதை இப்படி லாக் பண்ணுவோம். மேலும் ஒரே மாதிரி கிடச்சிருக்குப்பா. நம்மளுக்கு பூஜை அறையில் வச்சுக்கலாம், நிலவாசப்படியில் வச்சுக்கலாம். டிசைன் இசைன் எல்லாமே ஒரே மாதிரி. இது அதே மெத்தேட் இருப்பாங்க, இது அதே மெத்தேட். இதில் எல்லா சட்டி இதுலேயும் கலட்டிக்கிறலாம். அதாவது இந்த விளக்கு 3 அடி இருக்குன்னா 2.5 அடி 2 அடி இந்த மாதிரி தான் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரே மாதிரி கிடைக்கிறது ரொம்ப இதுப்பா. நம்மளுக்கு கிடச்சிருக்கு, இது வேணும்னா உங்களுக்கு வாங்கிக்கோங்கப்பா. ஒரு விளக்கு 4 கிலோ இருக்குது, 2 வளக்கு இங்கேருந்து 8 கிலோ இருக்குது. தூக்கவே முடியல, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ரொம்ப பழைய காலத்து விளக்குப்பா, செட்டிநாட்டு விளக்கு, போல்டு டைப்பு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா தூக்குவாளிப்பா, குமிழ் வச்ச தூக்குவாளி. இந்த குமிழ் இருந்தால் ரொம்ப பழமையான தூக்குவாளிப்பா. இந்த குமிழ் 1 லிட்ரு பால் பிடிக்கும்ப்பா. உள்ளே வாருங்க, ஈயம்பூசலை நம்ம வேணும்னா ஈயம்பூசிக்கலாம்ப்பா. 1 லிட்ரு பால் பிடிக்கும், நல்லா ரிவீட்டி வீட்டு கொடுத்து நல்லா இருக்குப்பா. இந்த பழமையான பொருளில் எப்படின்னா, ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். அதாவது ஆரஞ்சு கலரு, சிகப்பு கலரு, மஞ்சள் கலரு, சந்தன கலர், இந்த மாதிரி கிடைக்கும். திப்பாக மஞ்சளாக கிடைக்கிறது இப்போ பாத்திரம். இதேப்பா ஒரிஜினலும் இந்த மாதிரி பாத்திரங்கிறதே அந்த மாதிரி நேரத்தில் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா, நம்ம அந்த காலத்தில் பூந்தி லட்டுக்கு மாவு எடுத்துக்கிட்டு இப்படி எண்ணெயில் ஊற்றி விடுவாங்க, கீழே வடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது செட்டிநாட்டில் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்கப்பா.
பித்தளக்கரண்டு ஈயம் பூசியிருக்காங்க பாருங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, இதில் குச்சியை மாட்டிக்கிட்டு நம்ம எண்ணெயில் கூட இப்படி அரிச்சி எடுத்துக்கலாம். வடை பூரி இந்த மாதிரி நல்லாயிருக்கும் பாருங்க, எவ்வளோ குழியாக இருக்கும் பாருங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பூசணிக்காய் சட்டிப்பா, நல்லா ஈயம் பூச்சி இருக்கு, நல்லா வெயிட்டாக இருக்கு பாருங்க. 2 லிட்ரு பால் ஊற்றி நம்ம காய்ச்சிக்கலாம், 2.5 லிட்ரு ஊற்றலாம். நல்லா அழகாக இருக்கு பாருங்க, நல்லா குண்டா எப்படி இருக்கு பாருங்க. வாய் அகலம்மா, பால் காய்ச்சிக்கலாம், சாப்பாடு செஞ்சுக்கலாம், பருப்பு கடைஞ்சிக்கலாம், நம்ம மட்டன் சிக்கன் செஞ்சுக்கலாம், பிரியாணி வச்சுக்கலாம்ப்பா. இது வந்து வெங்கல உருளி, பாயாச உருளி. இதெல்லாம் விறகடுப்புங்கிறதுனால நல்லா விறகடுப்பில் வச்சு சமைச்சிருக்காங்கப்பா. இந்த நல்லா கறி பிடிச்சிருக்கு பாருங்க, எப்படி இருக்குங்க. இந்த பக்கமில் சைனிங்க ஆன்டிக் பாலிஷ், இதே ஆன்டிக் பாலிஷ்ப்பா. இப்போ இந்த பாலிஷ் கிடைக்கிறதுக்கு நம்ம மிஷினில் செய்கிறாங்க புதுசுக்கு. இது பழமையிலே இந்த மாதிரி இருக்காங்க, பழைய பாத்திரத்துலேயும் பாயாச உருளி நல்லா இருக்காங்க. இது வந்து நல்லா உருண்டைச்சம்பப்பா, 2 லிட்ரு பிடிக்கும்ப்பா. இது 2 லிட்ரு தாராளமாக பிடிக்கும். பழைய காலத்து பாத்திரத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிள்ளி எழுத்துன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர். இந்த எப்படி எழுத்திருக்காங்க பாருங்க, இது நம்ம புதுப்பிச்சாலுமே இந்த எழுத்து வந்து மாறாது, அந்த அளவுக்கு பள்ளமாக அப்படியே நோண்டியிருக்காங்க அந்த இதை வச்சு. இந்த நகாசு கலையை பார்த்தீங்களா, கையிலேயும் இந்த மாதிரி செம்புகளுக்குலாம் இந்த நகாசு வந்து ரொம்ப பழைய செம்புப்பா, 100 வருஷம் பழசு இந்த செம்பெல்லாம். 2 லிட்ரு பிடிக்கும். பூஜை ரூமில் நம்ம தண்ணி பிடிச்சி கும்பச்சம்பாவும் வச்சுக்கலாம், தேங்காய் வச்சு மாவளை வச்சு நல்லா இருக்காருங்க. அடுப்படிக்கு நம்ம தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம்ப்பா இந்த செம்பளை. இது பார்த்திங்கன்னா இது வெத்தலை பாக்ஸுப்பா, கை உடைய பாருங்க. அந்த காலத்தில் இதில் வெத்தலை பே வச்சு நம்ம தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் போட்டு வந்திருக்காங்க. வெத்தலை டப்பா தனியாக வச்சுக்கிடுவாங்க, ஒரு பையன் மாதிரி சுருக்கு பையில், இதில் போயலை பாக்கு, இதில் வெத்தலை வச்சுக்கிடுவாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இதில் அடுப்பில் நம்ம காசு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சில்லற காசாகவும் இதில் பணமாக வச்சு நம்ம அடுப்படிக்க வச்சுக்கலாம். லாக்க பார்த்தீங்களா, லாக் எப்படி இருக்குன்னு வைங்க, நல்லா இருக்குது. இப்போ பூரா அடுப்படிக்கு இந்த மாதிரி வாங்குகிறாங்கப்பா, சாமி ரூம்களுக்கும் வாங்குகிறாங்க, காணிக்கை காசு முடிஞ்சு வைக்கிறோம்ல அதுக்கு இந்த மாதிரி வாங்குறாங்க. நல்லாயிருக்கு, வெட்டி சூப்பராக இருக்குப்பா. நான் துணியில் ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு கலரில் இருக்குது பாருங்களேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கோழிப்பா, அது குமிழ் வச்சு இந்த குமிழ் இல்லாது இந்த உள்ள நல்லா ஈயம் பூசியிருக்காங்க. 1.5 லிட்ரு பால் பிடிக்கும்ப்பா, இந்த நல்லா இருக்குது தூக்கோழி. இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பூ டம்ளர்னு சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும் பாருங்க. வரி வரியாக ஒரு இது வெங்கல டம்ளர்ப்பா, ஒரே மோல்டிங்கு நல்லாயிருக்கும் பாருங்க. இது வெங்கல டம்ளர், இது மோர் டம்ளர். எப்படி மோர் டம்ளர் டீயும் குடிச்சிக்கலாம், இவங்களுக்குள்ள ஒடுக்கமாக இருக்கும், வாய் அகலமாக இருக்கும், இங்கே கொஞ்சம் வாய் இது ஒடுக்கமாக இருக்கும். கீழே பாகம் நல்லாயிருக்கு, கீழே ஊற்றினாலும் சிந்தாதுப்பா. எப்படி கொடுத்துருக்காருங்க பாருங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, யானை மணி, யானை கழுத்தில் கட்டின மணி. அதாவது இதுக்குள்ளே செயின், பித்தளை செயின் இல்லாட்டி வெள்ளை நூல் தொட்டி கட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த நூலை எடுத்து இதில் கட்டி யானை கழுத்தில் மாட்டி விட்டுவாங்க. அது என்ன செய்யும்னா, சாப்பிடையில் தலையாட்டையில் இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும், இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும். யானை கழுத்தில் கட்டின மணிப்பா, இது என்னன்னா எனக்குள்ளே ஒரு ஓட்டை இருக்காது, ஏன்னா கயிறு பிடிச்சி நம்மளால் அடிக்க முடியாது. யானைக்கு வந்து அதுவாக ஆட்டி அதுவாக மணி அடிச்சுக்கணும், அதனால தான் எனக்குள்ளே துவாரம் கொடுக்காமல் வச்சுருப்பாங்க. நம்ம இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, பூஜை ரூமுக்கு நிறையா கேட்குறாங்கப்பா, பூஜை ரூமுக்கு வாங்கி வைக்கிறாங்க. லட்சுமி கடாட்சியமாக இருக்குங்க, அதனால் எனக்கு கிடச்சிருப்பா. எனக்குனே போன வீடியோவில் போட்டிருந்தேன், நிறையா கேட்டிருந்தாங்க, அதனால் அந்த விட்ட 2 கிடச்சிருக்கு, வாங்கிட்டு வந்திருக்கேப்பா. இந்த வெங்கல மணிப்பா, அதே மாதிரி இங்கே ஒரு மணி தான் இருக்குவாருங்க. இது யானை கழுத்தில் கட்டியிருந்த மணிதேப்பா. இந்த அதே மாதிரி இதுக்குள்ளே பித்தளை செயின் நூல் கோர்த்து கட்டி விட்டுருவாங்க பாருங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சவுண்டில் நல்லாயிருக்கு. வெங்கல மணி பூஜை ரூமில் வாங்கி கட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம்ப்பா.
வரவேற்பறையில் கூட இப்போ கட்டுறாங்க. இது பார்த்திங்கன்னா பித்தளை தட்டுப்பா, எப்படி நகாசுல நிறைய பார்த்துட்டாங்கன்னு வருங்களேன். இங்கே இங்கேருந்து அப்படியே இதுக்குள்ளே வந்து வரைஞ்சி இதில் வரைஞ்சி பூராமே நகாசு வரை, இந்த பூராமே நகாசு வரையும் பார்த்துருக்காங்கப்பா. இங்கேருந்து இப்போலாம் எங்கே அந்த மாதிரி இது கிடைக்குது, கிடைக்க மாட்டேங்குது. கெட்டியான தை இது இந்த காலத்து பாத்திரம், வெடிப்பு இடிப்பு ஏதாவது இருக்காதுன்னு பார்த்தீங்களா, தட்டு பிளங்க பிளங்க தேய்மானாங்க, ஒழிசிய வெடிப்பு இருக்காது, கறுக்காது. அப்போ எந்த பாத்திரத்தையுமே விளக்கலப்பா, உங்களுக்கு விளக்காமத்தையும் காமிச்சுக்கிட்டிருக்கேன். விளக்குனீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். இது வந்து லோட்டான்னு சொல்கிறாங்க, இது வந்து பாதை வச்ச செம்பு, நல்லா இருக்குவாங்களே. எனக்குள்ளே அகலமாகவும் எனக்குள்ளே ஒடுக்கமாகவும் 6 லிட்டர் தண்ணி குடிக்கலாம்ப்பா. இதில் வெங்கலச்செம்பு, வெங்கலச்செம்பு நல்லா கெட்டியாக கனமாக இருக்குது. இந்த மாதிரி செம்பெலாம் இப்போ கிடைக்க மாட்டேங்குது. இது பார்த்தீங்கன்னா டீ கப்பு மாதிரி இருக்குவாருங்க, டீ குடிக்கிற கப்புவே. சந்தனக்கணமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டீ ஊற்றி நம்ம குடிச்சிக்கிறலாம், நல்லா இருக்குவாருங்க. இல்லை அப்படின்னா நம்ம பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீமை போட்டு ஸ்பூனை போட்டு கொடுத்துக்கலாம், அதை வாட்டி பிள்ளைய சாப்பிட்டுக்கிறீங்க. இது வெங்கலம் தேப்பா, வெங்கலம் பூராமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சவுண்டு கேட்கும். இந்த பெல்லு எவ்வளோ நேரம் சவுண்டு கேட்குதுன்னு பாருங்களேன். பார்த்தீங்கன்னா இந்த வெங்கலங்கிறது எவ்வளோ தூரம் சவுண்டு கேட்குறாரு. இதே இப்போ ஒரிஜினல் வெங்கலம். இது பார்த்தீங்கன்னா குட்டி குங்குமச்சிமல்லிப்பா, இந்த குட்டியோடு குங்குமச்சிமல்லி நல்லா இருக்கு பாருங்க. பழைய காலத்து ஆப்பிள், இது பேர் ஆப்பிள் குங்குமச்சிமல்லி சொல்லுவாங்க. உருண்டையாக இருக்கிற ஒரு கைப்பிடி, இந்த எப்படி இருக்குங்க. பூஜை ரூம்ல நம்ம எடுத்து குங்குமம் வச்சுக்கலாம்ப்பா. இதில் கோயிலுக்கு குங்குமம் கொண்டு போய்க்கலாம், குட்டியாக அழகாக இருக்கு பாருங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு போனி செம்புப்பா, இது நல்ல வெயிட்டாக இருக்குது. 1 லிட்ரு பால் பிடிக்கும்ப்பா. அது உள்ளே ஈயம் பூசி இருந்துருக்காங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி பாத்திரத்தில் ரசம் வச்சுக்கிடுவாங்கப்பா, உள்ளே தாளித்து கிழித்து ரசம் கொட்டி வச்சுக்கிடுவாங்க. எப்படி இருக்குங்க, தண்ணி வந்து குடிச்சுக்கிடுவாங்க. இந்த ஈயம் பூசி இருக்காங்க, ஈயம் பூசி அடுப்பில் வச்சு பிழங்கிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்காங்க செம்பு, கெட்டியாக இருக்குப்பா. செட்டிநாடு ஐட்டமே நல்லா கெட்டியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பித்தாலைப்பா, வெள்ளைப்பித்தாலை செம்பு பாதை வச்சுருக்கு. இது எப்படி இருக்குங்க, அப்படி நல்லா இந்த குண்டு சட்டி மாதிரியே இருக்காருங்க, பூசணிக்காய் செம்பு மாதிரியேவும் அகலமா. 1.5 லிட்ரு பால் பிடிக்கும்ப்பா வெள்ளைப்பித்தாலை. இந்த மாதிரி செம்பெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது இப்போ. இந்த வரல அதுக்கடுத்து இதை பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி வைக்கிறதுக்கு அந்த காலத்தில் எப்படி யோசிச்சு செஞ்சுருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வைக்கிறது, இதில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சுட்டா என்ன செய்யுது, நம்ம வாட்டுக்கு பூஜைங்களை வச்சுக்கிறலாம், வேறு எதுவும் தேவையில்லை. ஸ்டாண்டு வச்சு நல்லா இருக்கும். இது வெள்ளைப்பித்தாலை பொருத்தி வச்சிட்டோம்னா இதுக்கு சாம்பல் பூரா இதுக்குள்ளேயே விழுந்துடும். 4-5 கூட இதில் பொருத்தி கும்மலை வச்சு விட்டோம்னா நல்லாயிருக்கும். சாயந்தர நேரத்தில் காலை நேரத்தில் நல்லா இருக்குப்பா இது வெள்ளைப்பித்தாலை. அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இடி உரலுப்பா, குட்டியோன்னு இடி உரல், 4 ஏலக்காய் கொஞ்சம் போல் இஞ்சி வெள்ளைப்பூடு ரசத்துக்கு மிளகு சீரகம் கருவேப்பிலம் இதெல்லாம் போட்டு நுணிக்கலாம்ப்பா. குட்டி விளக்கு, வெங்கல விளக்கு, இந்த முதல் பெருசாக இருந்துச்சு இப்போ குட்டியோண்டு இருக்குது. இந்த மாதிரி வெங்கல விளக்கு இது இடிகள் கிடைக்க மாட்டேங்குதுப்பா, பித்தாலையில் கிடைக்கிது. அது வாங்கினா கச்சு போயிடுது. இது வந்து நல்லா இருக்குது, இது கழுவில் வாங்கினாலே உங்களுக்கு இருக்கு. கழுவுனா நல்லா பளபளப்பளன்னு இருக்கும். இந்த வெங்கல விளக்கு, இந்த இடிகள். அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து பிரியாணி அங்கிப்பா. அந்த காலத்தில் காப்பர் வந்து ரொம்ப நேரம் சூடை வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு பிரியாணி அங்கி செஞ்சுருக்காங்க பாருங்க. காப்பர் வந்து சூட்டை ரொம்ப நேரம் வச்சுருக்கோம், அது சீக்கிரம் ஆறி போகாது. உள்ளே ஈய பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. 1 கிலோ பிரியாணி வைக்கலாம், 1/2 கிலோ கறி, 1/2 கிலோ அரிசி போட்டு தாராளமாக 1 கிலோ வச்சோம்னா நம்ம 1/4 சட்டிதே வரும். தம்பு போட்டு எடுத்தோம்னா 1 கிலோ பிரியாணி தாராளமாக வைக்கலாம்ப்பா, நல்லா இருக்கு பாருங்க. ஈயம்பூசி ஈயம்பூசி வேங்க, இதுவும் விளக்கவே இல்லை, அப்படியே நல்லா இருக்கு பாருங்க.
நல்லா விறகடுப்பில் செஞ்சுருக்காங்க சட்டியை பாருங்களே, நல்லா இருக்குப்பா சட்டி, பிரியாணி சட்டி. இன்றைக்கி நான் செட்டிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த பாத்திரத்தப்போ நான் காமிச்சிட்டேப்பா. உங்களுக்கு இந்த பாத்திரம் ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கப்பா. எனக்கு ரொம்ப நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்கப்பா, ரொம்ப நன்றிப்பா. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் மகாண்டி கிச்சன் இருக்குப்பா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. இனிமேலும் எனக்கு ஆதரவு கொடுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கப்பா. இன்னொரு வீடியோவை நம்ம பார்ப்போம்ப்பா. வணக்கம்ப்பா.